வணக்கம். சில்வர் ஃபிஷ் வலையொலி மூலமாக அவங்க எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நம்ம சமீபத்தில் ஒரு பதிவில் வந்து நமக்கான மருத்துவரையும் மருத்துவ முறையும் எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு பார்த்துருப்போம். அதில் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி தெளிவடைகிறது, நம்ம உடம்பை பற்றி என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த மாதிரி நம்ம உடம்பை பற்றி முழுவதுமாக தெரிஞ்சுக்க வைக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த புத்தகத்தோட பேர் நீங்களும் ஆங்கில மருத்துவர் ஆகுங்கள். டாக்டர் ஃபஸ்லூர் ரஹ்மான் சார் எழுதின புக்கு இது. இந்த பதிவு முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு தானாகவே வந்து சேரும். நீங்களும் ஆங்கில மருத்துவர் ஆகுங்கள். இந்த புத்தகத்தில் ஃபஸ்லூர் ரஹ்மான் சார் வந்து இந்த புத்தகத்தோட முக்கியமான எய்ம் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆங்கில மருத்துவர்களை விட நம்ம எல்லாரையும் வந்து ஆங்கில மருத்துவத்தில் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்டாக ஆக்குறது தான் இந்த புத்தகத்தோட நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம நிறைய மருத்துவர்கள்கிட்ட நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து நீ டாக்டரா நா டாக்டரா அப்படின்னு சொல்லி பதில் கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடிய மருத்துவர்களுடைய பாமரத்தனத்தையும் அகம்பாவத்தையும் ஒழிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆங்கில மருத்துவத்தை தொடர்ந்து எடுக்கிற நோயாளிகளோட ஒரு பரிதாபமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டதுன்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ் புத்தகம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த புத்தகத்தில் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து நோய்கள் எப்படி இயல்பாக உருவாகுது, அப்படி உருவான நோய்கள் வந்து எப்படி வந்து இயல்பாக நம்ம உடம்பை விட்டு வெளியில் போகுது, இம்யூன் சிஸ்டம்னா என்ன, மருந்து மாத்திரைகள்னால வர சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, எதனால் சைட் எஃபெக்ட்ஸ் வருது, ஒவ்வொரு சைட் எஃபெக்ட்டும் ஒவ்வொரு மருந்து மாத்திரையும் எப்படி ஒரு புது வியாதியை வந்து உருவாக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த புத்தகம் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. இவர் வந்து ஆங்கில மருத்துவத்தை வந்து மனித இனத்துக்கு ஏற்றதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி என்னென்ன வியாதிகள் நம்ம கண்டுபிடிக்கிறோமோ, ஒரு காய்ச்சல் இல்லை வந்து சளி இந்த மாதிரி என்னென்ன வியாதிகள் நமக்கு வருதோ அது எதையுமே வந்து ஆங்கில மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து மருத்துவமனைகளை வந்து உலகம் முழுவதும் நீக்கப்படணும், மருத்துவ செலவு வந்து ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் வந்து நீக்கப்படணும் அப்படின்னு சொல்லி தன்னோட ஆசையை சொல்லிட்டு இந்த புத்தகத்தை வந்து தொடங்குறாரு. எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது சார் வந்து ஃபைனல் இயரில் வந்து பொதுவாக வந்து ஒரு நோயாளியோட நோயை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு செஷன் இருக்கும். அப்போ ஒரு நோயாளி வந்திருக்காரு, அவரை பற்றி ஃபஸ்லூர் ரஹ்மான் சாரும் அவரோட ப்ரொஃபஸரும் ரெண்டு பேருக்கும் இடையில வந்து நடந்த வந்து ஒரு உரையாடலை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அந்த நோயாளி என்னென்ன நோய்களோடு வந்திருக்காரு அப்படின்னா, கால் வீக்கம், அப்புறம் வந்து மூச்சு வாங்குறது, வேலை செஞ்சால் நெஞ்சில் வலி, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அப்போ அவரை என்ன அவங்க டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹார்ட் பேஷண்ட் அப்படின்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொஃபஸர் வந்து முதல்ல கேட்டிருக்காரு என்னென்ன வியாதிகள்லாம் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குது இந்த பேஷண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து படபடப்பு, மூச்சு வாங்குறது, கால் வீக்கம், நெஞ்சு வலி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சாரு. அதுக்கப்புறம் சரி எப்படி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ப்ரீத்திங் இஷ்யூ இருக்கிறதுனால முதல்ல வந்து ஆக்சிஜன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. உடனே வந்து அவரும் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அடுத்தது வந்து ஸ்வெட்டிங் இருக்குது, அதனால் வந்து செலைன் வாட்டர் ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து நெஞ்சு வலி இருக்கிறதுனால வலி மறத்து போகிற அந்த மருந்தை வந்து ட்ரிப்லைன் வழியாக நம்ம செலைன் வாட்டரோட கலந்து நம்ம அனுப்பிட்டோம் அப்படின்னா அது ரத்தத்தோட கலந்து டைரெக்டாக வந்து இதயத்தை அடைஞ்சு இதயத்தை வந்து வலியை மறத்து போக செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருக்காங்க ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் பாட்டில் தூங்கிடுவார், வலிக்குதுன்னே சொல்லவே மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து காலில் வந்து வீக்கம் இருக்குது, அதனால் வந்து அதிகமாக யூரின் போகிறதுக்கான ஒரு மருந்தை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவரோட கால் வீக்கமும் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. உடனே அந்த ப்ரொஃபஸர் வந்து நீ ஃபைனல் இயர் பாஸ் பண்ணிடுவ, முக்கியமான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு ஃபஸ்லூர் ரஹ்மான் சார் சொல்லியிருக்காரு, நமக்கு எந்த வழியும் தெரியாத போது, அதாவது நோயை எப்படி குணப்படுத்துறதுன்னு தெரியாத போது நம்ம எப்பயுமே கொடுக்கணுமே கார்டிசான் அந்த மருந்தை வந்து கொடுக்கணும், அதுதான் வந்து நோயாளிகள்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுற ஒரு மருந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதை கேட்டதும் அந்த ப்ரொஃபஸர் வந்து ஷாக் ஆகிட்டாரு, கார்டிசான்க்கு இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வச்சிருக்கியா நீ, இதெல்லாம் வெளியில் போய் சொல்லிடாத நம்மளுடைய குழப்பம் வந்து மோசமாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, உன்னை ஒரு ரெண்டு வருஷம் ஃபெயில் ஆகினாதான் நீ வந்து உன்னோட அந்த திமுறெல்லாம் அடங்கி நீ வந்து ஒழுங்காக படித்து நீ பாஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதோட சார் வந்து அவரோட ஃபைனல் இயரையும் முடிச்சு ஹவுஸ் சர்ஜனில் வந்திருக்காரு. அப்போ நடந்த ஒரு இன்சிடென்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓபியில் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் செக்ஷனில் இவரையும் இவருடைய இன்னொரு இவரோட படித்த ஒருத்தர் ரெண்டு பேரும் இருக்காங்க. அப்போ அவர் அவரோட சீனியர் அவங்களோட சீனியர் டாக்டர் வந்து அரை மணி நேரத்தில் 50 பேஷண்ட்டை பார்த்து அனுப்பிகிட்டே இருந்திருக்காரு. இவங்க வந்து பேஷண்ட்ஸை கொஷின் கேட்டுட்டே இருக்காங்க, என்ன மருந்து எழுதணும் அப்படின்றது இவங்களுக்கு தெரியல, எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு தெரியல, நர்ஸ்லாம் இவங்களை பார்த்து சிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சீஃப் டாக்டர் வந்து இவருக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு.
என்ன அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, சளி இருமல் இந்த மாதிரி புண்ணு அந்த மாதிரிலாம் இருந்தால் எஸ்டிபி அப்படின்ற ஒரு மெடிசன் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வலி ஜுரம் நிவாரணி இதுக்கெல்லாம் வந்துட்டு ஏபிசி அப்படின்ற ஒரு மெடிசன் சொல்லியிருக்காரு. வயிற்று வலி அல்சர் இதுக்கெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த ஜெலுசில் இது வந்து மூணாவதாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மூச்சிறப்பு ஆஸ்மா இதுக்கெல்லாம் வந்து டெரிஃப்ளின் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து சொல்லியிருக்காரு. இந்த நாலு இதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணோடனே சார் பசுல ரகுமான் சார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓவரால் 5 வருஷம் படித்த எம்பிபிஎஸ்ஸை வந்து இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் சார் வந்து அரை மணி நேரத்தில் 50 பேஷண்ட்ஸை பார்த்து அனுப்பிடுறாங்க. அவர் சொல்கிறாரு இந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு எதுக்கு 5 வருஷம் எம்பிபிஎஸ்ல போய் நம்ம படிக்கணும், இதை வந்து ஸ்கூல்லையே நம்ம 5வது படிக்கும் போதே குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா இதுவே போதுமே அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து தன்னோட படிப்பை முழுவதுமாக முடிச்சுட்டு இவர் ஒரு கிளினிக் ஆரம்பித்து இவர் பார்த்துட்ருக்காரு நோயாளிகளை. அப்போ இவருக்கு ஒரு நாள் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும்போது இவர் வந்து அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு, அதாவது காம்பவுண்டர் பிளஸ் டூ படித்தவர், அவர்கிட்ட சொல்லிட்டு இவர் வந்து வீட்டுக்கு போயிட்டார். பேஷண்ட்ஸ் வந்தால் நாளைக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அப்போ மறுநாள் இவர் வந்திருக்கும்போது ஒரு பேஷண்ட் வந்து சொல்லியிருக்காங்க, நேற்று வந்து இங்கே இருந்த அந்த அசிஸ்டன்ட் வந்து எனக்கு சில மாத்திரைகள் கொடுத்தாரு ஃபீவருக்கு, அதை சாப்பிட்டோன்னே எனக்கு சரியாயிருச்சு காய்ச்சல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். இப்போ சார் வந்து அவரை கூப்பிட்டு என்ன மருந்து கொடுத்தா எதுக்கு கொடுத்த அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், இல்லை அவங்க ரொம்ப உடம்பு சரியில்லை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க ஏதாவது கொடுங்க ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அதனால நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த மாதிரி பிளஸ் டூ படித்த ஒருத்தருக்கே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நான் பண்ணுறதை பார்த்தே அவரால் வந்து பண்ண முடியுது அப்படின்னா, அது வந்து எளிமையான விஷயம் கற்றுக்கக்கூடிய விஷயம் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கே 5 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும், நம்ம எப்படி 12th வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்ஸ்லாம் படிக்கிறோமோ அதே மாதிரி இதையும் ஒரு சப்ஜெக்டாக வச்சு முடிச்சிடலாமே, அப்போயே அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, ஆங்கிலேயர்கள் வந்து ஏட்டு படிப்பை மட்டும்தான் நம்புகிறவங்க. இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து அப்படி கிடையாது, எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவோம். எப்படின்னா இப்போ நமக்கு ஃபீவரே இருந்தால் கூட நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாசிட்டிவாக நினச்சிட்டு நம்ம வந்து ரொம்ப ஒரு தன்னம்பிக்கையோடு நம்ம இருக்கும்போது நம்ம சீக்கிரமாக உடல் நலம் முன்னேறி நம்ம வந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்து நீங்கள் எனக்கு காய்ச்சலே சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட, நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப சந்தோஷமாக போய் நீங்கள் சொன்னால் கூட உங்களை பார்த்தாலே தெரியும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு. ஆனால் அப்போ கூட அவங்க நம்ப மாட்டாங்க, உங்களை வந்து தெர்மாமீட்டர் வச்சு உங்களோட ஃபீவர் நார்மல் ரேஞ்சில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்புவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடல் நலம்னா என்ன அப்படின்னா, அமைதியும் சாந்தமும் சமாதானமும் கொண்ட மனநிலை தான் வந்து உடல் நலம் அப்படின்னு சொல்கிறாரு. அமைதி அப்படின்னா கவலை பயமற்ற தன்மை, கவலையும் பயமும் நமக்கு எப்போ இல்லையோ அப்போ நம்ம அமைதியாக இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து சாந்தமற்ற நிலையில் இருக்கோம் சமாதானமற்ற நிலையில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அமைதியாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப உடலுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. சின்ன சின்ன துன்பங்கள், நமக்கு ஏற்படுற சின்ன சின்ன துன்பங்களெல்லாம் வந்து நமக்கு சோதனைகள் கிடையாது, இறைவன் பக்கம் நம்ம திரும்பி பார்க்கணும் அப்படின்றதுக்காக இறைவன் நமக்கு ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மாதிரி கவலையோட பயத்தோடு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தற்கொலை அப்படின்றாரு. அப்படி கவலையோடையும் பயத்தோடையும் நம்ம உயிர் பிரிகிறது வந்து ஒரு நல்ல மரணம் கிடையாது, இயற்கையான மரணம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இயற்கையான மரணம்னா அமைதியாக சாந்தமாக மன அமைதியோட சமாதானத்தோட நம்ம உயிர் பிரியுது அப்படின்னா அதுதான் வந்து இயற்கையான மரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னும் நோய்களை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வயிற்று வலின்றது வந்து வயிறு சம்மந்தப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆங்கில மருத்துவம் வந்து பக்க விளைவை வந்து நோயின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம கர்ப்பப்பையில் ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம போகிறோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொடுத்து பார்ப்பாங்க, முடியலை அப்படின்றப்போ கர்ப்பப்பையவே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. கர்ப்பப்பை இருந்தால் தான் நம்ம அது பிரச்சனைன்னு சொல்ல போகிறோம், கர்ப்பப்பையே இல்லைன்னா கர்ப்பப்பையில் நமக்கு வியாதியே வராது இல்லையா. இந்த மாதிரி தான் ஆங்கில மருத்துவம் வந்து நோயாளிகளை வந்து ட்ரீட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆங்கில மருத்துவம் வந்து 4 விதமான மருந்து மாத்திரைகளை வச்சுட்டு தான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதில் முதல் இது வந்து ஜுரம் குறைக்கிற டேப்லெட்ஸு, அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் அதாவது நுண்ணுயிர் கொல்லிகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் அதாவது வலி வீக்கம் இதெல்லாம் வந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அலர்ஜி ட்ரக்ஸ், நமக்கு ஏதாவது தோல் வியாதி இந்த மாதிரி அலர்ஜி மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த 4 வகையான மருந்து மாத்திரைகளை வச்சுட்டு தான் முழு மருத்துவமும் செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த மாதிரி மருந்து மாத்திரைகளை நம்ம என்னைக்கு முதல் முதல்ல எடுக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நம்மளுடைய நோய்களுடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து நம்ம மெடிசன் எடுக்க எடுக்க தான் வந்து இந்த மாதிரி க்ரானிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் நமக்கு வர்றதுக்கான காரணமே வந்து அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் சார் வந்து 3rd இயர் படிக்கும்போது அவருக்கு வந்து மருந்துகள் பற்றின லெசன் வந்து வருது. அது அதை படிக்கும்போது அவர் வந்து அவருடைய ப்ரொஃபஸர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்குறாரு. அதாவது வந்து மருந்துகள் தான் நோய்கள் உருவாவதற்கு காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு உரையாடல் வந்து போகுது.
அதை வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக என்ன அவர் கேட்டார், ப்ரொஃபஸர் என்ன பதில் சொன்னார் அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு உரையாடலை நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே கண்டிப்பாக நம்ம மருந்து மாத்திரைகளை வந்து எவ்வளோ அவாய்ட் பண்ணுவோம் அப்படின்றது எல்லாருக்கும் புரியும். இதை வந்து நான் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா இதை டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலோட்டமாக ஏதோ இந்த புக்கில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா நீங்கள் அப்படியே கடந்து போயிடுவீங்க. இந்த புத்தகத்தை வந்து கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி படிங்க. நம்மளுடைய உடல் பற்றி, மருந்துகள் எவ்வளோ தீங்கு நமக்கு செய்யுது அப்படின்றத பற்றி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இந்த பதிவை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த புக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஜிமெயிலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாசிப்பை நேசிப்போம், அன்பை சுவாசிப்போம், பிரபஞ்சத்தை அன்பால் நிறைப்போம், அடுத்த தலைமுறைகளை காப்போம்.